நமது ஜெபம் டிவியில் உங்கள் விடுதலையின் நேரம். நான் அழைத்தேன் எந்த எவிடன்ஸும் இல்லை. நான் உன்னோட பேசுறேன் அது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அவர் வழிகளை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் தேவை. மனம், மனதிலே புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும். உங்கள் விடுதலையின் நேரம் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ் அவர்களின் வல்லமையான விடுதலை செய்தி. Only on ஜெபம் டிவி. ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வித்து. உங்க மனமாகிய நிலம் ஆயத்தமாக இருந்தால் பலன் கொடுக்கத்தக்கதாக அது முளைத்து செயல்படும். அவருடைய வார்த்தைகளில் அவர் எப்படி இருக்கிறாராம்? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறார் தேவகுமாரன். நம்முடைய விசுவாசத்தை தரம் உயர்த்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம உடனே சொல்லிடுவோம், எங்களுக்கு விசுவாசம் உண்டு. விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஜெயித்திருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் உலகை ஜெயிக்கும் என்று திருவசனம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாச வளர்ச்சி உண்டாகணும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா ஒரு மேட்டர் புரிய வைக்கிறேன். யோசுவா ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ திடீரென்று ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான். அடுத்து ஃபைனலா ஒன்னு சொல்லுவான், சூரியனே சந்திரனே அப்படின்னு கூப்பிடும் சூரியன். அதுக்கு பேர் ஜெபம் இல்ல, விசுவாச கட்டளை. விசுவாச வளர்ச்சின்றது தான். தேவனிடத்தில் ஜெபித்தான், கேட்டுக்கொண்டான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் பூரணப்பட்டது. அப்பொழுது தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியான ஒரு காரியத்தை அவன் அங்கே கட்டவிழ்த்து விடுகிறான். நீ என்ன சொல்றான் தம்பி? கர்த்தரை நோக்கி பேசி. கர்த்தரை நோக்கி பேசினான். பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக பின்பு ஜெபித்த பிறகு சூரியனே நீ கிபியோன் மேலும் தேவனை பார்த்து ஜெபித்தான். விசுவாசம் இருந்தபடியால் அந்த விசுவாசத்தின் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறான்? சூரியனே கிபியோன் மேலும் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இவனுக்கு சொல்ல முடிஞ்சது, சூரியனே நீ கிபியோன் மேலும் நீ நான் யுத்தம் செய்கிற எல்லையின் மேல் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அதனுடைய மறு எல்லையின் மேல் சந்திரனே நீங்க இரண்டு பேரும் தரித்து நில்லுங்கள். டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். அசையக்கூடாது, அசையக்கூடாது. உன் பிரச்சனைக்குரியதை பேச தெரியணும். அதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. ஹல்லேலூயா. விசுவாசம் அடித்தளம் தான். விசுவாசத்தின் அடித்தளம் யாரு? கர்த்தர். கர்த்தர் மேல் விசுவாசம் எழுதியிருக்கிறது. அப்ப அடியில கர்த்தர் இருக்கிறான் அர்த்தம். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் அடித்தளம்னு சொல்லுவோம். விசுவாசத்துக்கு அடித்தளம் கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் எழும்புகிறவர்கள். கட்டிடம் மேல் நோக்கி எழும்பும். வாழ்க்கை எழும்பவே எப்படி? அதுதான் இந்த சம்பவம். வாழ்க்கையில இது நடக்கவே முடியாத காரியங்க. சூரியன் நிறுத்துறது, சந்திரன் நிறுத்துறது யோசிக்கவே முடியல. ஹல்லேலூயா. பாருங்கள், தெளிவாக புரிந்திருந்த அவன் சொன்னான். அது எழுதியிருக்கிறது. அப்படி கட்டளையிட்டான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. தேவ ஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் வரைக்கும், அது முடியது வரைக்கும் சூரியன் தரித்தது. தரித்ததனால் அங்கேயே நின்றது, போகவே இல்லை. அப்போ தேவனோடு பேசுவதோடு எது முடிந்து போகவில்லை? விசுவாசம் முடிந்து போகாது, அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் காரியங்களை தேவன் வெற்றி அடைய செய்வான். தேவன் நம்மை தோல்விக்கு என்று அழைக்கவில்லை. நம்முடைய மனம் சார்ந்து நாம் தோல்வியை அடைகிறோம், ஏமாற்றத்தை அடைகிறோம். போன பிரச்சனை மீண்டும் வருகிறது. காரணம், நம்மிலே
அதை எதிர்க்கத்தக்க விசுவாசம் தேவ கிருபை தேவ பிரசன்னம் இல்லை. பயம் தான் இருக்கு, சந்தேகம் தான் இருக்கு, குழப்பம் தான் இருக்கும், நம்முடைய சுயம் தான் இருக்கும். நாம் மீண்டும் பழையது போலவே பார்ப்போம், பேசுவோம். சோ உன்னுடைய சூழ்நிலைகளும் பழையது போலவே உன்னிடத்தில் நடந்து கொள்ளும். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதானால் சூழ்நிலைகளை நீங்கள் புதிதாக்க முயற்சியிடுங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை அப்படிதான் சங்கீதம் 78 அதிகாரத்துல 7 வாக்கியம் வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து. தேவன் மேல் அவர்கள் என்றால் முற்பிதாக்களை சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல், தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும், அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். தேவன் தேவ ஜனங்களுக்கு செய்யும்படி சில காரியங்களை கட்டளையிட்டார். கட்டளையை கடைபிடிப்பது மிக மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா சொல்லுவோம். கட்டளையை கடைபிடிப்பது, ஒழுக்கம் ஒழுங்கு மிக முக்கியம். ஆண்டவரே தேவ ஜனங்களை தேவனுக்கேற்ற ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர விரும்பினார். காரணம், ஒழுங்கு படிக்காதவன் தேவன் கொடுக்கிற நன்மையை பெற இயலாதவன், தகுதியற்றவன். ஒழுங்கு வேணும். தேவன் தேவ ராஜ்யத்தை தருகிறார், இப்போ பூமியில நன்மையை தருகிறார். அதுக்கு ஒழுங்கு என்ன? நீ விசுவாசித்தால் பெறுவாய். விசுவாச ஒழுங்கு. ஒழுங்கு என்பது நம்முடைய செயல்பாட்டில் உள்ளது, அதை ஒழுங்க கடைபிடிச்சே ஆகும். ஒழுங்க பிடிக்காதனால நமக்கு தேவன் சில நெறிகளை சொல்லும் போது நமக்கு ஒத்துக்காது. சோம்பேறி மனநிலை, சோம்பேறித்தன ஆவிகள் ஒத்துக்கவே செய்யாது. நமக்கு பிடிச்சதை செய்ய பண்ணும். அநேகர் செய்ய வேண்டிய செய்யாம ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள். தேவன் ஓடுகிறவர்களுக்கு இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்கள், தேவன் மேல் எதிர்பார்ப்பு வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல், தேவனுடைய கிரியைகள். அவர் என்ன செய்தார், அவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. தேவன் என் வீட்டுக்கு என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும்? வேதத்தில் சாட்சிகளை பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாமை பத்தி, இஸ்ரவேல் மக்களை குறித்து, வேதத்தில் இருந்த தெய்வ மனிதர்களை குறித்து, கிறிஸ்துவின் நாட்களில் அவர் செய்த அற்புதங்களை பற்றி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்பட்ட தெய்வ கிரியைகளை குறித்தெல்லாம் ஏன் சாட்சிகளை கவனிக்கிறோம்? தேவன் அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியே இருக்கிறார். தேவனுடைய செயல்களை மறவாதீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கை நிலையை முன்னுக்கு கொண்டு போக முடியாமல் தத்தளித்து தத்தளித்து தண்டு வலித்தார்கள். அந்த இரவு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி புழைக்கிறது, எப்படி முன்னேறது, எப்படி நாம் நாடின இடத்தை சென்று அடைவது என்று முடியாமல் எதிர்காற்று எதிர்ப்பின் நடுவில் தத்தளித்தார்கள். இயேசு அப்பொழுது அங்கே நடந்து வருகிறார். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடி, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இயேசு கண்டு. பாருங்கள், தேவனுடைய செயல் நமக்கு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ இயேசு அங்கே வருகிறார். நீ தேவனால் அழைக்கப்பட்டிருப்பது உண்மையானா? நீ தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டது உண்மையானா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானா? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக கர்த்தர் புறப்படுகிறவர், அழைக்கப்பட்டவனுக்காக புறப்படுகிறவர், அழைக்கப்பட்டவனுக்காக புறப்படுகிறவர், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக புறப்படுகிற தேவன், அபிஷேகம் பண்ணி வைத்த நபரை தொடாதபடி பாதுகாக்கிற தேவன்.
நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனை நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் பாருங்கள் தேவன் சொல்லுகிறார் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடக்கூடாது எதிரியை பார்த்து ஹalleluya காற்று எதிரா இருந்ததுன்னு சொன்னோம் எதிர்ப்பு ஆப்போசிட் பவர் எதிர் வல்லமை எதிர் ராஜ்யம் எதிரான ஆட்சி எதிர் வல்லமை எதிரான செயல்பாடு எதிரான தடை எதிர்ப்பு மனிதர்களால் வருகிற எதிர்ப்பு ஆவிகளால் உண்டான எதிர்ப்பு எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது உண்மையானால் தேவன் உங்களை நிச்சயமாய் தன்னுடைய ஆவியால் முத்திரையிட்டிருப்பான் ஹalleluya அவர்கள் தேவனுடைய கட்டளை படித்தான் பிரயாணப்பட்டார்கள் அவர் சொன்னபடி அவர்தான் அனுப்பி வைத்தார் அவர்தான் துவக்கினார் இந்த பிரயாணத்தை துவக்கி விட்டது அவர்தான் ஹalleluya இயேசு சொல்லி தான் இவங்க அக்கரை போறதுக்கு போறாங்க நம்முடைய சீசர்கள் படவில் ஏறி ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர்களை துரிதப்படுத்தி அனுப்பினதே அவர்தான் தேவனால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு அவராலே அனுப்பப்பட்டவர்கள் ஹalleluya தேவனால் நீ நடத்தப்படுகிற நபர் என்கிற ஒழுங்குக்குள்ளே காணப்பட வேண்டும் தேவன் சொன்னதை செய்கிறார்கள் ஹalleluya நம்ம நினைப்போம் தேவன் சொன்னா இப்படி எல்லாம் தடை வருமா எதிர்ப்பு வருமா பிரச்சனை வரும் எதிர்ப்பு பிரச்சனை உலகத்துல இருக்கிறதையா நம்மை அது ஜெயிக்காது உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு எதிர்ப்பு உண்டு சகலம் நமக்கு அனுகூலமா இல்லை ஆனால் தைரியமா இருங்க உங்களோடு இருக்கிற நான் இந்த உலகின் காரியங்களை ஜெயித்து விட்டேன் இந்த உலக சூழ்நிலைகளை ஜெயித்து விட்டேன் உலக வலிமைகளை ஜெயித்தேன் பாதாள வல்லமை ஜெயித்தேன் சாத்தானுடைய வல்லமை ஜெயித்தேன் பிரிவினை ஆவியை ஜெயித்தேன் வளர முடிய மாட்டேங்குது கிடைச்ச மாதிரியே இல்லையே கூட தான் இருக்கிறேன்றாரு ஆனா ஒண்ணுமே புரிய முடிய மாட்டேங்குது ஹalleluya நான் உன்னை அழைத்தேன்றாரு எந்த எவிடன்ஸும் இல்லை நான் உன்னோட பேசுறேன்றாரு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது ஹalleluya ஹalleluya கர்த்தரே அவர் வழிகளை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் தேவை மனம் மனதிலே புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும் கவலை என்கிறது நம்முடைய மனக்கண்களை கட்டி வைத்துவிடும் தேவன் தருகிற பரிகாரத்தை தரிசிக்க விடுவதில்லை அப்போ உங்களுடைய மனம் சொல்லும் போதே நீங்க சொல்லணும் ஆண்டவரே என் மனதில் உண்மை தவிர வேற எல்லாமே இருக்கு எப்படி உண்மை தவிர வேற எல்லாமே எங்க இருக்கு என் பிள்ளை இருக்கு என் பொண்ணு இருக்கு என் புருஷன் இருக்கு அவன் பண்ண தொல்லை இருக்கு அவனுடைய வேண்டாத்தனம் எல்லாம் எங்க இருக்கு அவன் என்ன திட்டினது எங்க நடந்தது எல்லாமே எங்க இருக்கு வீட்டு கடன் வீட்டு பிரச்சனை வீட்டு தேவை திருமண காரியம் தடைப்பட்ட காரியம் வர வேண்டிய காரியம் கொடுக்க வேண்டிய காரியம் எல்லாமே மனசுல இருக்கு உம்மை தவிர ஹalleluya உம்மை தவிர மீதி எல்லாம் எங்க இருக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாலே உங்கள் மனக்கண்ணை இவை அனைத்தும் அடைத்திருக்கிறது உங்கள் மனதின் செவியை இவைகள் அடைத்திருக்கிறது அதாவது உன் கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சபை விசுவாசிகளுக்கு சொன்னார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சொன்னது நீ பார்வை அடையும் படிக்கு நீ பார்வை அடையும்படி கண்ணுக்கு ஆயில்மெண்ட் போடு என்னது மருந்து போடு அதை கொணாக்குவோம் உன் கண்ணு காணணும் உன் கண்ணு காணாம இருக்கு கண்ணு இருக்கான் அதை காணல ஏன்னா அநேக காரியங்கள்ல உன் கண்ணு வேகமா போகுது
அடுத்தவன் காரியத்திலேயே உன் மனம் சிந்திக்கிறது, நினைக்கிறது, கவலைப்படுறது, யோசிக்கிறது, ஆகைய உன் கண் மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் எளிது, ஆனால் உங்கள் மனக்கண்களை மூடியிருக்கிற சத்துருவை நீக்குவது உங்கள் தீர்மானத்தின் பெயரில். கவலையை வெளியே போடு. தேவன் அழைத்தது உண்மை, உன்னை அனுப்புவது உண்மை, வாழ்க்கை வழியை நியமித்தது உண்மை, உன்னை நடத்துவது உண்மை, உனக்கு கட்டளையிட்டது உண்மை. ஆனால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் எதிராக சம்பவிக்கிறது. காரணம், உன் மனதை நிறைத்திருப்பது யார்? உன் கண்களை அடைத்திருப்பது எது? இன்றைக்கு அதை அறிக்கை செய்து விட்டுவிடு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. கீழ்ப்படியாமை அறிக்கை செய்து விட்டுவிடு. பேராசை அறிக்கை செய்து விட்டுவிடு. பொருள் ஆசை அறிக்கை செய்து விட்டுவிடு. எல்லா துக்கங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. துக்கங்கள், தோல்வி மனப்பான்மைகள், அவிசுவாச எண்ணங்கள், முறுமுறுப்பான எண்ணங்கள் அனைத்தும் மனதை விட்டு போகட்டும். நன்றியே. அல்லேலூயா. ஆச்சரியமான ஸ்டடி வாழ்க்கையில் இதை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். நம்ம வாசித்துக் கொண்டிருந்தோம், தேவனோடு நடந்த மக்கள் தேவனை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனதில் மனக்கண்களின் மேல் போட்டுவிட்டார்கள். ஆகையால் அங்கே தீங்கு நேரிட்டது. தீங்கிலிருந்து விடுவிக்க தேவன் வரவில்லை என்று கதறினார்கள். வந்த தேவனை அறியவில்லை. காரணம், கண்ணில பிரச்சனை உட்கார்ந்து, மனதில் பிரச்சனைகள் குடிகொண்டு விட்டது. கர்த்தர் குடிகொள்ள, எதுவா இருந்தாலும் என் கர்த்தரை கேட்டு நான் செய்கிறேன். என்னை அழைத்தவர், ஜெனிப்பித்தவரை ஒன்று விசாரித்து பின்பு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அறிவு வேண்டும். இந்த ஒழுங்கை படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நெறிய தவறவே கூடாது. யாருக்காவது தவறக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பேசிக்குவோம். கர்த்தர் பாப்பா இந்த பிரச்சனை அது அடங்கும், நிற்கும். அவர்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை வாரிக்கொண்டு போக சத்துருவுக்கு பெருங்காற்றுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை, புயலுக்கோ கடலுக்கு ஒப்புக் கொடுப்பதில்லை. நான் செத்து போவதுமில்லை, வீணாக மடிந்து போவதுமில்லை. என்னை அழைத்த தேவன் உண்டு. சொல்ல வரணும், இது நிச்சயமாய் உன் மேலே பலிக்கும், உன்மேல் நன்மை பலிக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உன்னை அழைத்திருக்கிறார். உன்மேல் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். நீ தேவனுடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நபர். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. உன்னை அனுப்பினவர் ஆண்டவர். இவர்களை அழைத்து பத்திரமா, நான் ஒரு வேலையா போயிட்டு வரையா, நீங்க சீக்கிரமா எங்க போயிடுங்க, மறுகரைக்கு. அந்த ஊர் பேரை சொல்லுவார். எங்க? சீசர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக, பெத்சாயிதாவுக்கு எதிரான, தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எதிரான இடத்துக்கு தமக்கு முன்னே போகும்படி அவர்களை மிக அவசரமா, ரொம்ப வேகமா, உடனே உடனே. இப்போ நம்ம பேசுற எல்லாமே பிறகு பார்த்துக்கலாம். நாளைக்கு உள்ளது நம்முடையது இல்ல. என்ன நடக்கும், என்ன மாறும் நமக்கு தெரியாது. இது உடன் அவசரம். உடனே ஏத்துக்கணும், உடனே மாத்திக்கணும், உடனே ஒப்பு கொடுக்கணும், உடனே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யம் உடனே ஆக்ஷன். தேவன் அவர்களை அவசரப்படுத்தின, துரிதப்படுத்தின. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு காலம் இல்லை. போன நேரம் திருப்பி வராது. கழிந்த நாட்கள், சூழ்நிலைகள் திரும்ப நமக்கு கிடைக்காது. நம்மை விட்டு போனது போனது. நம் நாட்களை இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆகையால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் போனாரே. போகிற நேரத்தில் அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால், பாருங்கள், இயேசு அனுப்பின பாதையில் எதிர்ப்பு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நம் தேவனுக்காக தானே வாழ்றேன், அவர் சொன்னபடி வாழ்றேன். எனக்கு இவ்வளவு எதிர்ப்பா இருக்கு, இவ்வளவு போக கூட முடியல, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல, செய்ய முடியல. அவர் சொல்லி வேற விட்டாரு, போனோம், செய்யணும், பண்ணணும், விட மாட்டேன்னு நிக்குதே. செய்ய விடல, நடக்க விடல, பண்ண விடல, காரியம் வாய்க்க விடல.
இப்படி அநேக சக்திகள் சத்துவங்கள் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எழும்பி வரும். நம்முடைய வழியை தடை செய்ய, வாழ்வை தடை செய்ய, கிரியைகளை தடை செய்ய எழும்பி வரும். இங்கே காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. நீ தவிக்கிறத பார்க்கிறவர், நீ அழைக்கப்பட்ட நபர். ஹல்லேலூயா! உங்கள் மனம் தேவனையே சார்ந்திருக்கிறது. நீ தேவனை சார்ந்திருக்க உண்மைனா உன்னை தத்தளிக்க பண்ணுகிற சத்துருவை பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன். இன்றைக்கே, இன்றைக்கே விடியற் காலத்தில் மேகமும் அக்கினியுமான ஸ்தம்பத்தில் இருந்து கொண்டு கர்த்தராகிய தேவன் எகிப்தின் சேனையை பார்த்தார். இயேசுவின் நாமத்தினால பார்த்தார், அவைகளை கலங்கடித்தார். வருங்கள் அழைத்த ஜனங்களுக்காக அவர்களை அறிந்த தேவன் கிழக்கு வெளுத்து வரும் ஞாபகத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து தேவ ஜனங்களை துன்புறுத்துகிற, எதிரை போராடுகிற சேனைகளை கர்த்தர் பார்த்தோர். உன்னை எது எதிர்க்கிறது, எது கலங்க பண்ணுகிறது, எது உனக்கு எதிராக சீறுகிறது, வார்த்தைகளை வசனிக்கிறது, தீங்கு செய்ய எத்தனிக்கிறது, திட்டமிட்டு காத்திருக்கிறது, உன்னை ஏமாற்ற, உன்னை வழிபறிக்க, உன்னை தடை செய்ய, உன் கிரியைகளை அபகரிக்க, உன் நன்மைகளை பட்சிக்க, உன்னுடைய ஆஸ்தி ஆசீர்வாதங்கள், உன்னுடைய குடும்ப நன்மை, கணவன் பிள்ளை அனைத்தின் மேல் தன் ஆதிக்கத்தை கொண்டு வருகிற யார், யார் உனக்கு எதிராக செயலாற்றுவது? கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அந்த உன்னை கலங்க பண்ணினவனை கலங்கடித்தார். நீ கலங்காதே, நீ கலங்காதே. உனக்கு எதிராக எழும்புகிறவைகளை கலங்கடிக்கிற தேவன், கலங்கடிக்கிற தேவன், கலங்கடிக்கிறவர். செயல்பட விடாமல் நடைபெறுகிற சேனைகளே இயேசுவின் நாமத்தில் கலங்கடியட்டே. துஷ்ட சேனைகள் கலங்கடித்து கலங்கி போகிறது, திடலற்று போகிறது. உனக்கு எதிராக எழும்பி வந்த வல்லமைகள் அழியுது, அழியட்டே. ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு, இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது உன் குடும்பத்தை கலக்குகிற ஆவிகளை கர்த்தருடைய பட்டயம் இப்பொழுது தரிப்புண்டு போக, தரிப்புண்டு போக பண்ணி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கலங்க பண்ணுகிற ஆவி, மனதை கலக்குகிற ஆவி சங்காரமாக, சங்காரமாக, வாழ்க்கை கலக்குற ஆவி சங்காரமாக. இப்பவே உன் பிள்ளையை கலக்குகிற ஆவி, வாழ்க்கை கெடுக்கிற ஆவி, உன் குடும்பத்தை தாறுமாறாக்குற ஆவி இயேசுவின் நாமத்தில் ஏவி விடப்பட்ட ஆவி, அனுப்பி விடப்பட்ட ஆவி, ஆமே மந்திரவாத ஆவி, இப்பொழுதே பேரெழுதி வைத்து செய்த மந்திரவாத கிரியைகள் கட்டுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியதே. ஆவியானவரே உன்னை தலை நிமிர பண்ணுகிறவர், உன்னை தலை நிமிர பண்ணுகிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர். Thank you Jesus. தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிரு. அவரே காரியம் அனைத்தையும் நியந்திரிக்கிறவர். இந்த சாட்சியத்தை நாம் தியானிக்க காரணம், அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அவர் அப்படியே தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் வல்லமை. அந்த வல்லமை அன்று எப்படி கிரியை செய்தது, இன்றைக்கு அப்படியே கிரியை செய்கிறது. காற்று எதிராக இருந்ததை கண்டு, இவர்கள் தண்டு வலிப்பதை கஷ்டப்படுவதை கண்டு அவர் எங்கேயோ உட்கார்ந்திருந்தார். யார், எவ்வளவு ஆச்சரியமான தேவ கிருபை பாருங்கள் உங்களுக்கு. நீ என்ன நிலையில இருக்கிற காண்ற, நீ யாருன்னு முதலாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. நான் சொல்றது, நீ யாரோடு இருக்கிறோம், நீ யாரால் அனுப்பப்படுகிறார், யார் உன்னுடைய மனக்கண்களை நிரப்பி இருப்பது,
உன் நினைவுக்குள்ளே யார் குடியிருப்பது அதை உறுதிப்படுத்திக்கொள். அவர் உன்னோடு இருப்பது உண்மையானால், உன் மனம் நிறைந்து இருப்பது உண்மையானால், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிற தேவன். நீ கண்காணி இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறாய். உன் ஆத்மாவுக்கு மீட்பனும் கண்காணி மானுடத்தில் நீ திருப்பப்பட்டிருக்கிறாய். உன் வீட்டை கண்காணிக்கிற தேவன், உன் பிள்ளைகளை கண்காணிக்கிற தேவன், உன்னுடைய காரியங்களை கண்காணிக்கிற தேவன், உன் மன அங்கலைப்பை கண்காணிக்கிற தேவன், என்னை கண்காணிக்கிற தேவகுமாரன், உமக்கு நன்றி. அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து உடனே வந்தாச்சு. இனி போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தாயை போன்றவர், தாயினும் மேலானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏஷடாய், அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக போதுமானவர். எந்த நிலைக்கு அவரை நாம் பயன்படுத்தி கொள்வதில் தான் நாம் தவறி போகிறோம். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நம்முடைய மனக்கண்களை வேட்டையாடுகிற சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்முடைய மனம் ஒப்பு கொடாமல் இருக்கட்டும். செய்வாரோ, தருவாரோ, தரமாட்டாரோ, நடத்துவாரோ, இப்படி எங்களை கைவிட்டாரே அப்படின்னு ஏதோ ஒரு அடுத்தவனை பத்தி பேசுற மாதிரி இவங்க மனம் அவரோடு ஏதோ ஒரு தூரத்து சொந்தத்தில் இருக்கு. அது டேஞ்சர். அதாக்கும் பிரச்சனைக்கும் முடிவை நாம் சரியான முறையில் காண முடியாம திரும்ப திரும்ப அது வர காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனதிலே நிறைந்தவர் இருந்தால் எது வந்தாலும் பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அது திரும்பி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பாருங்க, தண்ணின்னு கூட பார்க்கல அவர். இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு தண்ணி மேலே நடந்து ரோடு மாதிரி நடந்து வந்துட்டார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் கிரியை செய்வாரா? எதிர்பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட கர்த்தர் அங்கு கிரியை செய்கிறவர் என்பதை நிரூபிக்கிறது இந்த சம்பவம். ஹாலேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்தில் ஆகிலும் உன்னை காப்பாற்றுவது தேவனுடைய கரிசனை. எந்த விதத்தில் ஆகிலும், எந்த நிலையில் இருந்தால் உன்னை ஆதரிக்கிற தேவன். அவர் கடலின் மேல் நடக்கிறது அவர்கள் கண்டு ஆவேசம் எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். ஆண்டவர் தான் கிட்ட வரணும் தெரியல. அழைக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரா இல்ல வேற ஏதாவது செயல்படுதானே, எது என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு கண்ணு தெளிவில்லை. ஹாலேலூயா, அல்லேலூயா. இருந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை வந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்த பிரச்சனை போக முடியல, இப்ப வந்து என்னது, இது ஒரு பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாகுது. அலறிட்டாங்க. தேவன் உங்களுக்கு தெளிவுள்ள மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. திருவசனம் அப்படி சொல்லுகிறது. மனதை நீங்கள் கண்டிப்பா தேவனுடைய சன்னதியில இருந்து மனக்கண்களுக்கு ஒரு எதை பெற்றுக் கொள்ளணும், பிரகாசத்தை. இதுதான் வளர்ச்சி. பிரகாசம் என்றால் இருந்த பார்வை விட அதிகமான வெளிச்சம், பார்வை. இன்னும் இன்னும் மேல நாலேஜ். நான் சொன்ன விசுவாசம், தேவனுடைய பேசுறது விசுவாசம் தான். சூழ்நிலை பார்த்து கட்டளையிடுவதும் பூரணமான விசுவாசம், அது வளர்ச்சி. இங்கே மனக்கண்களிலே ஒரு தெளிவு, பிரகாசம் பெற்றுக்கொள்ளணும். மனதை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். காரணம், அது நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களுக்கும் பிரயோஜனம். கண்ணு தெளிவில்லைன்னா வாழ்க்கையே அந்தகாரப்படுறோம்னு எழுதியிருக்கிறது. இருள் பிடிச்சிடும். ஹாலேலூயா. சோ மனக்கண்களில் கர்த்தரை தரிசிக்கிற ஒரு மன தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீணான கவலைகளும், வீணான ஐயப்பாடுகளும், வீணான டென்ஷன், வீணான பயம். யாரை பத்தி பயப்படணும்? எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரே, இந்த சம்பவம், இந்த நபர் எனக்கு பயமா இருக்கு, நீர் அதை கட்டுப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சவாலா நிற்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டுப்படுத்துகிறவர். உங்களுக்கு காற்று எதிராயிருந்தது. காற்று என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு டிவைஸ், ஒரு பவர், ஒரு வலிமை. வாழ்வுக்கு எதிராய் நிற்கிற சவால், அவைகளை கர்த்தர் அடக்கி ஆளுகிறவர். உன்னோடு இருக்கிற தேவன் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டவர். இயேசுவின் நாமத்தில் கொந்தளிக்கிற சத்துருவே,
என் ஜனத்தின் வாழ்வை விட்டு அடங்கி போ, அடங்கி போ, அடங்கி போ, அடங்கி போ, குடும்பத்தை விட்டு அடங்கி போ, வாழ்வை விட்டு அடங்கு. பலங்கப்பண்ணுகிற ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள் இப்பொழுது அடங்கட்டும். எதிரை கொந்தளிக்கிற வல்லமைகள் அடங்கி போகட்டும். மனுஷர்கள் மூலமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகளும் திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போ. அடங்க பண்ணுகிறவர் அழைத்த தேவன், அழைத்த தேவன், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஆதரிக்கிற வல்லவர். எதிரை செயல்படுகிற வியாதிகள், எதிரை செயல்படுகிற வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போகட்டும், அடங்கி போகட்டும், இப்பொழுது அடங்கட்டும். எந்த கேடையும் கர்த்தர் இன்றைக்கு துடைத்து மாட்டிருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உடைய கிருபைக்கு நன்றி, சுகத்துக்கு நன்றி, நன்மைக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை பெருக கடவுள், ஆளுகை பெருக கடவுள், வல்லமை பெருக கடவுள், பிரசன்னம் பெருக கடவுள், ஆசீர்வாதம் பெருக கடவுள். ஒவ்வொரு மேலும் பெருகட்டும். எல்லா தீமையும் மாற்றி உம்முடைய பலத்தினா வல்லமையினா நிரப்பே. வீட்டிலே ஒரு புதிய சூழ்நிலை, புதிய மனநிலை, புதிய சமாதானம், புதிய அன்பு, புதிய ஆசீர்வாதம், புதிய பிழைப்புக்கான வழி, சகல நன்மைகளும் உண்டாகி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதம் செய்து காப்பதற்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட என்றும் இருந்து காக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஜெபம் டிவியில் உங்கள் விடுதலையின் நேரம். நான் உன்னை அழைத்தேன், எந்த எவிடன்ஸும் இல்லை. நான் உன்னோட பேசுறேன், ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அவர் வழிகளை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் தேவை. மனம், மனதிலே புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய மனம் பக்குவம் அடைய வேண்டும். உங்கள் விடுதலையின் நேரம் அப்போஸ்தலர் சாது சோபிதராஜ் அவர்களின் வல்லமையான விடுதலை செய்தி. Only on Jabam TV.